back and leave. What is it, Lord? அனைவருக்கும் வணக்கம். காணாமல் போனவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த அழைப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஏற்கனவே முன்னாள் ஜனாதிபதியும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு அமைவ நான் ஒரு ஏற்பாடு செய்தேன். அதுக்கு ஒவ்வொரு அரசியல் மாற்றங்கள் அல்லது தேர்தல்கள் வந்தபடியினால் அதை தொடர முடிய இல்லை. அப்போ ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு முதல் ஜனாதிபதி அவர்களாக தொலைபேசியில் அழைப்பு விட்டு இந்த காணாமல் போனவர்களுடைய உறவுகளுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும், அவர்களை அழைத்து அவர்களோட கலந்துரையாடி அவர்களையும் அழைத்து கொண்டு தன்னிடம் வர சொல்லி தான் நியாயமான வகையில் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்று தருவதாக என்னிடம் தெரிவித்தார். அப்ப என்னுடைய எண்ணமும் அதுதான். அப்ப இதுல நான் வெளியில இருந்து வந்து நான் இந்த பிரச்சனையை பற்றி உங்களோட கதைக்க இல்லை. எனக்கும் தனிப்பட்ட முறையில் இழப்புகள் இருக்குது, என்னுடைய மக்கள் என்ற வகையிலையும் எனக்கு இழப்புகள் இருக்குது. அப்ப இது தொடரக்கூடாது என்றதும் பாதிக்கப்பட்ட உறவுகளுடைய உணர்வுகளுக்கும் அதனுடைய பிரச்சனைகளுக்கும் பரிகாரம் காண வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு திடமான ஒரு கொள்கையாக ஒரு செயல்பாடாக இருந்தது. அந்த வகையில் இந்த விடுத்த அழைப்புக்கு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். அதுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் சமீபத்தில் ரெண்டு மூன்று நாட்களுக்கு முதல் இன்னொரு செய்தியையும் கொடுத்தேன். இது பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அழைப்பை ஒழிய பதாதைகளுக்கான அழைப்பல்ல. எனது பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். ஒரு பொது இணக்கப்பாட்டோட இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதில்தான் நான் குறியா இருக்கிறேன். பழி வாங்கணும் என்ற உணர்வோட அல்ல, இதை வச்சு சம்பாதிக்க வேண்டும் என்ற இருக்கிறார்களோட எனக்கு இணக்கப்பாடு இல்லை. திருப்பம் சொல்றேன், நானும் இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறேன். தனிப்பட்ட முறையிலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன்,
என்னுடைய நெருக்கமானவர்கள் எல்லாம் தலிந்து காணாமல் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார். மற்ற என்னுடைய மக்கள் என்ற வகையில், நான் நேசிக்கிற மக்கள் என்ற வகையில், எந்த மக்களுக்காக நாங்கள் இந்த ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்தோமோ அந்த மக்களுக்கு ஏற்பட்ட நாங்கள் அதாவது சொல்லுவீனம் இந்த சும்மா கிரந்த சங்க ஊதிக்கெடுத்தான் ஆண்டி என்றது போல. அப்ப அந்த மனத்தாக்கம் எனக்கு இருக்குது. எனது ஆயுத போராட்டத்தினுடைய ஆரம்ப போராளிகள்ல நானும் ஒருவன். அப்ப எங்க மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த தீர்வு அவையுடைய உணர்வுகளுக்கு அவையுடைய பிரச்சனைகளுக்கு அவையுடைய உரிமைகளுக்கு தீர்வு பெற்று கொடுக்க வேண்டும் என்றதுதான் என்னுடைய நோக்கமே ஒழிய எனக்கு வேற எந்த விதமான சுயலாப அரசியலும் அல்ல. இதுல ஆதாரத்தை சம்பாதிக்கிற நோக்கம் எனக்கு அல்ல. இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். அப்ப நீங்கள் முன்வந்தால் இந்த பிரச்சனை வகு விரைவில் ஒரு மாசத்துக்கு நான் இந்த பிரச்சனையை உங்களுக்கு தீர்த்து தருவேன். இப்ப என்னுடைய விருப்பம் மாத்திரம் இல்ல, ஜனாதிபதியும் அந்த விருப்பத்தில் இருக்கிறார். அப்ப நான் எனக்கு சொல்லிக் கொள்றது என்னுடைய இழப்புகளுக்கு ஆண்டாண்டுதோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவரோ மாநிலத்தை என்று சொல்லி நாங்கள் சின்ன வயதுல பள்ளிக்கூடத்துல படிக்கல அதையும் படிச்சிருக்கிறோம். அப்ப இருக்கிறத பாதுகாக்க வேணும், எதிர்காலத்தில் அப்படி நடக்காமல் இருக்க வேணும். ஒரு ஒளிமயமான ஒரு கௌரவமான வாழ்க்கை இருக்கிறார்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். அது தொடர வேண்டும் வருங்கால சந்ததி. இந்த அழைப்பை ஏற்று பலர் இங்கு வந்திருக்கின்றீர்கள். இங்க பதிவு அதாவது உங்களுடைய முழு பேர், விலாசம், தேசிய அடையாள அட்டை இலக்கம், தொலைபேசி இலக்கம், பெயர், மற்ற காணாமல் போனோருடைய அந்த காணாமல் போனோர் மற்ற காணாமல் போன தீர்க்கின்ற வகையான ஒரு குழு ஒன்று அமைச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குழு ஒன்று அமைச்சு நாங்கள் கலந்துரையாடி நாங்கள் என்ன தீர்வுக்கு என்ன எதிர்பார்க்கிறோம் அதைச்சு உங்களோட பிரச்சனைக்கு நான் தீர்வு கேட்டு தருவேன். உண்மையாக இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேணும். அந்த வழியை நான் உணர்ந்தவன். அதாவது நானும் வந்து தனிப்பட்ட முறையில இதுல என்னுடைய பல உறவுகள் பயந்து அப்ப அந்த வழியை நான் உணர்ந்திருக்கிறேன். அந்த வகையில தான் நான் இந்த கோரிக்கையை உங்கள்கிட்ட கொடுத்திருக்கிறேன். நீங்கள் என்ன நம்பி அதுக்கு நான் தான் பொறுப்பு. நான் ஜனாதிபதியையோ அல்லது பிரதமரையோ சொல்ல போறதில்லை. நான் இந்த பொறுப்பு எடுத்திருக்கிறேன். நான் இந்த பிரச்சனையை உங்களுக்கு தீர்த்து தருவேன். அதுக்கு நான் பொறுப்பு. ராணுவத்தால் கைது செய்யப்பட்டவர் என்றவரை காணாமல் பட்டியலில் சேர்க்க முடியாது. அதுக்குரிய சரியான ஒரு இதை நீங்க நாடு தரோம். ஜனாதிபதியான குழு, நல்லிணக்க ஆணக்குழு, மைத்திரியான குழு, சகல ஆணக்குழுக்கும் நான் பதிஞ்சுக்கிறேன். சகலம் திருப்பி நீங்கள் இந்த ஒரு குழுவோட தீர்மானிக்க சொல்லுங்க. விவரங்களை எடுத்துக்கொண்டு காய்ச்சி போட்டு உங்களுக்கு சொல்றேன். இடத்துல நன்றி வணக்கம். கந்தசாமி தங்கமலர், அடுத்தது செல்லையா போதாரணா.
सर इनके विच